பிஜேபி பேசக்கூடிய இந்துத்துவ அரசியலையும் நுனிநாக்கில் பேசக்கூடிய ஆங்கிலத்தில் தகர்த்தெறியக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் அட்வொகேட் ஆஃப் டிரவிடியன் பாலிடிக்ஸ். பிடிஆர் செட் பண்ணக்கூடிய நரேட்டிவ் இது பிஜேபி விரும்பலை. கிரிமினல் அரசியல் இது போன்ற கருத்தை நான் யாரிடமும் நேரடியாவோ தொலைபேசி வாயிலோ பேசல, உறுதியா கேட்டகாரிகளா ரிஜெக்ட் பண்றாரு. அதை மாநில பாஜகவுடைய தலைவர் வந்து தொடர்ந்து ரிலீஸ் பண்றாரு. நீங்க ஏன் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க? நிர்பந்தங்களுக்கு அடிபணிஞ்சு எளிதாக எழுதி கொடுப்பதை எல்லாம் சொல்றக்கூடிய ஒரு நபர் பிடிஆர். இப்போ அண்ணாமலை வந்து போன ஹெலிகாப்டர்ல ஒரு பெரிய சூட்கேஸ் ஃபுல்லு பணம் எடுத்துட்டு வந்தாங்கன்னு காங்கிரஸ் குற்றச்சாட்டு வச்சிருக்கேன். மோடி அவர்கள் வந்து அவர் வந்து ஹெலிகாப்டர்ல பெரிய பெட்டி ஃபுல்லு பணம் வந்ததுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை சர்ச்சையை கிளப்பினாங்க. அப்போ அதை சோதிக்கணும், அந்த சோதனை செய்யணும் அந்த ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி உடனடியாக அந்த பணியில் இருந்து விலக்கு கொள்ளப்பட்டு அவர் வேறு இடத்துக்கு தூக்கி எறியப்பட்டார். கட்சி மேல வந்து 3,408 கோடி, 1,418 கோடி அதுக்கு வந்து கல்வி நிறுவனங்கள் இருக்குன்னு சொன்னதுக்கு ஆர் எஸ் பாரதி சம்மன் அனுப்புறாரு. சரி, முதலமைச்சர் மீது நேரடியாக குற்றச்சாட்டு வைக்கிறார், அரசாங்கமே சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம், எது தடுக்குது? நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ரெக்கார்ட் பண்றீங்கன்னா உங்களே ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பிடிஆருடைய 2வது ஆடியோ பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டிருந்தார். அந்த ஆடியோ குறித்து பேசு பொருளாக விமர்சனங்கள் எல்லாம் பேச எழுதுன்னு ஊடகங்கள் ஆரம்பித்த போதே, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிடிஆர் அவர்கள் ஒரு விளக்க வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அதில் ரொம்ப டீட்டெயிலாக பல விஷயங்கள் பேசியிருக்கிறார். அந்த மறுப்பு வீடியோவையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா? என்ன பார்த்தேன், அதாவது முதல் ஆடியோ வந்தப்போ, அந்த 20 செகண்ட் ஆடியோ வந்தப்போ ஒரு விளக்கத்தை அறிக்கையை கொடுத்துருந்தார். இந்த முறை வந்து வீடியோவாகவே போட்டு அதில் வந்து எழுதி வச்சு அப்படி படிக்கிற மாதிரியும் அவர் தன்னிலை விளக்கம் ஒன்று கொடுத்துருக்கார். மீண்டும் அதே கருத்தை தான் வலியுறுத்துறார், இது வந்து புனையப்பட்டது, இது பொய்யானது அப்படின்னு. அதில் சொல்லப்படாத கூடுதலாக சொன்ன விஷயங்கள் ஒரு 3 விஷயங்கள் இதில் இருக்குது. ஒன்று, அதில் அந்த 2வது, குறிப்பாக அந்த 2வது ஆடியோவில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் இருக்குல்ல, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றியும் திரு சபரீஷன் அவர்களை பற்றியும் இவர் பேசியதாக இவர் வாய்ஸில் வரக்கூடிய அந்த கருத்துக்களை, அந்த கருத்துக்களை நான் யாரிடமும் சொல்லலை, நேரடியாகவோ தொலைபேசி வாயிலாகவோ அது போன்ற கருத்துக்களையே நான் யாரிடமும் பதிவு பண்ணலை, யாரிடமும் அந்த முறையிட்ட கருத்துக்களை நான் பகிர்ந்துக்கல அப்படின்ற விஷயத்தை திட்டவட்டமாக முதல் முறையாக மறுத்திருக்கார். ஏன்னா அன்னைக்கு புனையப்பட்டதுன்றவர் நிறுத்திக்கிட்டார், நான் யார்கிட்ட பேசினேன் அப்படின்றத வந்து விளக்கமாகலாம் சொல்லலை. திட்டவட்டமாக அது போன்ற கருத்துக்களையே நான் யார்கிட்டையும் பேசலை அப்படின்றத முதல் முறையாக சொல்லியிருக்காரு அந்த இப்போ விளக்க ஆடிய வீடியோவில். இரண்டாவதாக, உதயநிதி ஸ்டாலின் வந்து சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அமைச்சராகவும் ஒரு இளைஞர்களுக்கான ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாகவும் அடுத்த தலைமுறைக்கு திமுகவை இட்டு செல்வதற்கான ஒரு முக்கியமான தலைவர் அவர்தான் அடுத்த தலைமுறை அப்படின்ற விஷயத்தையும் சொல்லி, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்றத முன்மொழிஞ்சதுல இருந்த முக்கியமான முன்னோடிய முன்னணியில் இருந்த தலைவர்கள் நானும் ஒருத்தன் அப்படின்ற கருத்தை பதிவு பண்ணியிருக்கார். இன்னொன்று, சபரீஷன், திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய மருமகன் சபரீஷன் அவர்களை வந்து தன்னுடைய நலம் விரும்பி, வெல்விஷர், தன்னுடைய கைடு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து பதிவு பண்றார். அதனால வந்து எந்த ஒரு சூழலையும் இது போன்று எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உதயநிதி ஸ்டாலினை வந்து அவரையும் சரி சபரீஷன் அவர்களையும் அவர்கள் மீது நேரடியான குற்றச்சாட்டு இதுவரை எதிர்கட்சிகளே வைக்கல, நான் எதிர்க்க வைக்கணும் அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்கார். முகாந்திரமே இல்லை, அதுக்கு முகாந்திரமே இல்லை. அதாவது யாரோ யாருடையோ பேச ஒரு ஆடியோவாக ஒரு ஆடியோவை வந்து அண்ணாமலை அவர்கள், மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பகிர்ந்து நான் பேசியதாக சொல்றார். இவர்கள் எவ்வளவு மலிவான கீழ்த்தரமான அரசியல் செய்கிறார்கள் அப்படின்னு அண்ணாமலை மீதும் அதில் ஒரு விமர்சனத்தை அவர் பகிர்ந்திருக்கார். ஓகே, ஸோ அவர் சொல்லக்கூடிய கருத்து என்பது நான் இல்லை, நான் அவன் இல்லை, நான் அது இல்லை, நான் பேசவில்லை அப்படின்றத சொல்றாரு. பிடிஆர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த விளக்க வீடியோ அது கன்வின்சிங்கா இல்லை அப்படிங்கிற வாதத்தையும் முன்வைக்க வேண்டியது இருக்கு. எப்போதும் அடித்து ஆடக்கூடிய ஒரு பிடிஆர் எழுதி வைத்து படிக்கிறார் அப்படிங்கிறது ஒரு விமர்சனமாகும். இங்கே கூப்பிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு, இந்தந்த வார்த்தையை சொல்லுங்க, இந்தந்த வார்த்தையை சொல்லாதீங்க, அதன் அடிப்படையில் கூட ஒரு நெருக்கடியிலிருந்து அவர் இந்த அறிவிப்பை கொடுத்துருக்க கூடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கியூமெண்ட் எப்படி பார்க்குறீங்க? அது உண்மை, அந்த எந்த அளவுக்கு அது உண்மைன்னு எனக்கு தெரியல. இதுவரை அவர் பேசாதுன்னா ஜென்ரலாக நமக்கு நாம் அறிந்தவரை வந்து பிடிஆர் என்கிற நபர் வந்து ஒரு ஆர்டிகுலேட், வெரி ஆர்டிகுலேட், வந்து இயற்கையாகவே வந்து ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேசக்கூடியவர். அவர் எழுதி வைத்து படிக்கிறது வந்து அதிகமாக அவர் செய்கிறது இல்லை. சட்டமன்றத்தில் குறிப்புகளை வந்து ஒரு சில விஷயங்களுக்கு தவிர வந்து அந்த பேச்சுக்களை தவிர வேறு எதுவும் எழுதி வைத்து படிக்கிறது இல்லை. மேபி சில அது அதே போல் வந்து முக்கியமான விஷயங்களில் இது சில வந்து பர்டிகுலராக இந்த கருத்தை மட்டும் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக எழுதி வைத்து பார்த்து ரெஃபர் பண்ணிட்டு அப்படி பார்த்துட்டு அவர் படிக்கிறார்.
ஒருவேளை இது வந்து அதிகப்படியாகவோ இல்லை கமியாகவோ விஷயங்களை பகிர்ந்து கூடாது அப்படின்னு சொல்லி அதிக கவனம் எடுத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு கூட அப்படி செஞ்சிருக்கலாம். அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஒருவேளை வந்து அச்சுறுத்தல் இருந்ததா இல்லை உந்துதல் இருந்தது தலைமையிட்டு இருந்து இது போன்ற கருத்துக்களை சொல்லணும், இதை இந்த கருத்துக்களை பதிவு வேணும் அப்படின்ற நிர்பந்தம் இருந்ததான்றது இதுவரை எனக்கு தெரியாது. அது இல்லாத நான் வவுச் பண்ண முடியாது. ஓகே, பட் அது பொதுவாக இது போன்ற கருத்துக்களை வந்து அவ்வளவு நிர்பந்தங்களுக்கு அடிபணிஞ்சு எளிதாக சொல்வதையெல்லாம் எழுதி கொடுப்பதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நபர் பிடிஆர் இல்லை. கற்றறிந்தவர், தன்னுடைய கருத்துக்களை வந்து எந்த ஒரு இன்ஹிபிஷன் இல்லாமல் இயல்பாகவே வந்து தனக்கு தோன்றியதை வெளிப்படையாக வெளியே பேசக்கூடிய நபர் அவர். ஓகே, அந்த அளவுக்கு அவரை வந்து மிரட்டி இது பண்ண முடியுமான்றது எனக்கு அதில் என்னோட நம்பிக்கை எனக்கு சந்தேகங்கள் இருக்கு. ஓகே, அரசியலில் எது வேணால் சாத்தியம் இல்லைன்னு நான் மறுக்கல. ஆனால் இந்த அது இந்த அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் இது இல்லை. ஏன்னா அடிப்படையில் அந்த இதுவரைக்கும் வந்த இரண்டு ஆடியோக்களையுமே பார்த்தீங்கன்னா, ஒன்று 20 செகண்ட் ஒன்று 35 செகண்ட் நேற்று வந்ததும் சரி, அதில் பெரிய ஒரு டெல்லால் ஸ்டோரி எதுவுமே கிடையாது. கட்சிக்கு டேமேஜ் தானே சார் கட்சி, அதில் மாதிரி அரசியல் ரீதியாக ஒரு பின்னடைவு தான், யாரும் மறுக்க முடியாது. அது பொய்யாவே இருந்தாலும் பொய்யாவோ உண்மையாவோ வந்து ஆல்ரெடி மக்கள் மத்தியில் அது நீங்கள் எத்தனை மக்கள்கிட்ட போய் டீப் ஃபேக்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்கு. ஒபாமா அவரே போட்டிருக்காரு, ஒபாமாவும் ட்ரம்ப் பேசியதாக எப்படி வந்து பொய்யான வந்து வீடியோக்களே லிப்சிங் கூட என்டிடிவில வந்தது எல்லாவற்றையுமே அவர் வந்து உதாரணங்களை காமிச்சுட்டு சொல்றாரு. ஸோ இப்போ வந்து தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கக்கூடிய விஷயம் சூழ்நிலையில இதை ஆடியோ வீடியோக்களே இந்த மாதிரி செய்யும் பொழுது ஆடியோக்களில் எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது மக்களுக்கே தெரியும் அப்படின்ற வார்த்தைகள் அவரே சொல்றாரு. ஸோ அதனால வந்து நம்ம இது ஊர்ஜிதப்படுத்தவெல்லாம் முடியாது அன்லஸ் இது வந்து ஒரு ஃபாரன்சிக் எக்ஸாமினேஷனுக்கு சப்ஜெக்ட் ஆகி ஒரு அது முழுமையாக வந்து ஆய்வு செய்யப்பட்டு உண்மை வெளிவரும் வரை நம்ம அதை உண்மைன்னு சொல்ல முடியாது பொய்னும் சொல்ல முடியாது. ஆனால் இவர் வந்து முதல் முறை விளக்கம் வந்து சம்மந்தப்பட்ட நபராக சொல்லக்கூடியவர். அண்ணாமலை வந்து திரு பிடிஆர் அவர்கள் சொல்லியிருக்கார், அவர் வந்து நேரடியாக வந்து விளக்கம் நேரடியாக முதல் விளக்கமாக வீடியோ வாயிலாக வந்து காணொலியிலேயே இன்றைக்கி சொல்லியிருக்கார். ஸோ அதன்படி நம்ம எடுத்துக்க வேண்டியதான். அதனால் வந்து நம்ம யாருக்குமே நம்ம வந்து உறுதிப்படுத்துறதோ இல்லை நம்ம வந்து யாருக்கும் வி கேன் நாட் வவுச் ஃபார் எனி ஒன். ஓகே, இப்போதைக்கு ஊர்ஜிதப்படுத்தும் வரை அதில் இருக்கக்கூடிய ஆனால் நீங்கள் கேட்டது உண்மைதான், பொலிட்டிக்கலா அது ஒரு பெரிய செட்பேக் தான். நீங்க மக்களுக்கு இதெல்லாம் பெரிய அளவுக்கெல்லாம் போய் சேரும் வரைக்கும் அவர்களுடைய நம்ம என்ன என்னவா இருக்குன்னா, இது போன்ற ஒரு பேசக்கூடியவர் மனதில் தோன்றியதை பேசக்கூடிய நபர் ஒருவேளை அவருக்கு நான் கருத்துக்கள் எங்காவது சொல்லியிருக்கலாம், யாராவது பக் பண்ணியிருக்கலாம், இல்லை ரெக்கார்ட் பண்ணி தொலைபேசியில் பேசும்போது உரையாடல் அப்போ பதிவு செஞ்சிருக்கலாம் அப்படின்ற சந்தேகங்கள் இயல்பாக எழும், அதெல்லாம் மறுக்க முடியாது. அதனால தான் அரசியல் ரீதியாக அதில் பின்னடைவுன்றது மாற்று கருத்தே கிடையாது. திமுகவுக்கு பின்னடைவு தான். அதில் அவர் குறிப்பிடக்கூடிய பெயர்கள் வந்து முதலமைச்சருடைய மகன் மருமகன் பெயரை குறிப்பிட்டதாக தான் அந்த ஆடியோ போகுது. இந்த பிடிஆரின் வாய்ஸ் என்ற சொல்லக்கூடிய அவர் ஆயுஸ் அவர் வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு. அது வந்து எப்படி வந்து ஃபேப்ரிகேட் பண்ண முடியுன்றதுக்கு தொழில்நுட்பங்களில் சாத்தியம் இருக்கு. ஆனால் அது அரசியல் ரீதியாக மக்கள் மன்றத்தில் இப்ப போய் சேர்ந்திருக்கக்கூடியது வந்து ஒரு பாதகமாகத்தான் இதுவரை அமைந்திருக்கிறது திமுக. அதுல சந்தேகமே இல்லை. அப்ப எதை வச்சு பெரிய அளவுக்கான முக்கியமான ஆடியோ இது இல்லைன்னு நான் எதற்காக சொல்ல வரேன்னா, அதுல வந்து நீங்க ஒரு கட்சியை பத்தின விமர்சனத்தை வைக்கிறார். திமுக செயல்படும் விதத்தை பத்திய விமர்சனம் தான் இருக்க ஒழிய நேரடியாக ஒரு ஊழல் குற்றச்சாட்டோ எதுவுமே வைக்கப்படல. 30,000 கோடி அடிக்கிறாங்கன்றது வந்து அதெல்லாம் நான் சொல்றேன், நீங்க பொத்தாம் போதும் இது சொல்றது வேறங்க. புரியுதா? இப்போ ஒரு நான் உருவா 5 நாளைக்கு முன்பு ஜாபர் இஸ்லாம்னு சொல்லி பிஜேபி ஸ்போக் பர்சன் டெல்லியில பிரஸ் மீட் கொடுத்தாரு, ஒரு நாளைக்கு 30 கோடி சம்பாதிக்கிறாங்க. 30 கோடி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சபதீஷன் அவர்களும் ஒரு நாளைக்கு அவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு சொல்லியிருந்தார். இதற்காக வந்து நீங்க என்ன விசாரணை போட முடியும், என்ன குறிப்பிட்ட ஒரு பிரச்சனையில வந்து இவ்வளவு வந்து இது பண்ணி அது வருமான வரித்துறை சோதனை வேணா நடத்திட்டு போங்க. ஏற்கனவே ஸ்டாலின் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை காங்கிரஸ் இருக்க பீரியட்லேயே நடந்தது, கூட்டணி விட்டு முடிச்சு வெளியில வந்ததுமே திரு ஸ்டாலின் அவர்கள் இல்லத்தில் நடந்திருக்கு. 2013 இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி சபரிசன் வீட்லயே நடந்தது, அதே ஜி ஸ்கொயர்ல கூட நடந்திருக்கு, 2019 நடந்திருக்கு. எலெக்ஷனுக்கு முன்பு வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமான அவர்கள் மருமகன் வீட்டில் கூட நடந்திருக்கு. அதெல்லாம் இல்லைன்னு யாரும் மறுக்கல. நாம சொல்வது இப்ப அந்த ஆடியோல ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை சொல்லி, இப்போ அண்ணாமலை அவர்கள் சொன்னார்ல 200 கோடி ரூபாய் ஆல்ஸ்டம் அந்த மெட்ரோ ரயில் நிறுவனம் வந்து ஒரு துணை முதலமைச்சராக இருந்தப்போ ஸ்டாலினுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கைவிட்டு பெற்றார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சார் இல்லையா April 14. அது போல ஒரு ஏதாவது ஒரு தனிப்பட்ட விஷயத்துல குற்றச்சாட்டு ஒரு திட்டம் இருக்கு, இப்போ ஒரு இங்க ஒரு திட்டம் பெரிய வந்து இண்டஸ்ட்ரியல் கேரடர் வருது ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு நிலம் வழங்கியதுல இல்ல ஏதோ ஒரு குற்றச்சாட்டு ஒரு ஒப்பந்தம் அவர் ஒரு நிறுவனத்துக்கு வழங்கியதுல வந்து இவ்வளவு கைமாறி இருக்கு அப்படின்னு தனிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தா அது மீது விசாரணை கோர முடியும், இல்ல வந்து அது வந்து ஒரு பெரிய பேசுபொருள் ஆகும், சந்தேகத்துக்குரியதா இருக்கு. ஏன்னா அந்த மக்கள் பணம் சம்மந்தப்பட்டிருக்கு. நீங்க இந்த 30,000 கோடி சம்பாதிச்சுட்டாங்க, 30-40 கோடி சம்பாதிக்க இது எப்படி குவான்டிஃபை பண்றது, இது என்ன டெய்லி வந்து வந்துட்டு இருக்கிற ஒரு கன்சிஸ்டன்டா வரக்கூடிய ரெவன்யூ அப்படிலாம் நீங்க எங்க வந்து மக்கள் பணம் நத்தம் ஆகுது இல்ல மக்கள் பணம் சுரண்டப்படுது
அப்படின்னு வந்து பொதுமக்களுடைய டாக்ஸ் பேயர்ஸோட மணி சுரண்டப்படுது அப்படின்ற பிரச்சனை வரும்போது தான் அப்போ நீங்கள் விசாரணை நிலையத்துக்குள்ளே வரும். அதுக்கு முன்பு அதுக்கு தாண்டி இந்த மாதிரி இவ்வளோ சம்பாதிக்கின்றாங்க அப்படின்றதெல்லாம் வந்து அது மீன் வேலை விசாரணையில் ஏதாவது ஊழல் வழியில் பெற்றது தவறான வழியில் சேர்க்கப்பட்டதுன்றதெல்லாம் ஐடியோ சிபிஐ விசாரணையில் தான் வரும். இங்கே தனிப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைக்காமல் அரசியல் விமர்சனமாக தான் அந்த பேச்சு நான் பார்க்குறேன். ஓகே, கட்சி நடத்தும் விதம் பாஜகவில் ஒருத்தருக்கு ஒரு பொறுப்பு தான், திமுகவில் அப்படி இல்லை. மாவட்ட செயலாளர்களே வந்து அமைச்சர்களாக இருக்கிறார்கள், எம்எல்ஏக்களாக இருக்கிறார்கள், அது ஒரு மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்ற விமர்சனம் இருக்கு இல்லையா, இது கட்சி நடத்தும் விதம். ஓகே சார், இப்ப எனக்கு புரிஞ்சிருக்கிறதுக்காக கேட்குறேன், ஒரு 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 விஷயத்தை கன்வே பண்ணும்போது பர்டிகுலரா இது ஃபேக் வீடியோ ஒரு ஃபேப்ரிகேட்டட் ஆடியோவா இருக்கு அப்படின்னு உதாரணத்துக்கு வச்சுக்கிறேனே, அப்படி ஒரு அவர் கொடுக்குற விளக்கத்தை அதை போலியாக உருவாக்கக்கூடிய நபர்கள் அவங்களே ஒரு டேர்மை ஃபிக்ஸ் பண்ணி அவங்களே ஒரு நிறுவனத்தையோ அவங்களே ஒரு தொகையவோ அவங்களே ஒரு சந்தேகத்தை இன்னும் ஆழப்படுத்துவதற்கு அல்லது விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு இவர்களுக்கு சந்தேகமாக இருக்கிற ஒரு விஷயத்தையே இன்ஜெக்ட் பண்ண முடியும்ல, அப்படி பண்ணாமல் வர்றதுக்கான அது ஈஸியாக பஸ்ட் ஆகிடும். நீங்க இல்லாத ஒரு ஃபேப்ரிகேட் பண்ணி நிறுவனத்தில் உருவாக்க முடியாது. அப்ப பிளான் பண்ணி தான் அலானி குறித்த சர்ச்சை ஹிண்டன்பர்க் January 24 வந்தது இல்லையா, அவர் சொன்ன சம்பந்தமாக தொடர்ந்து பல்வேறு செய்திகள் வந்துட்டு இருக்கு. எந்த செய்தியிலுமே புது இல்லாத கம்பெனிக்கு பேரே வரல. எழுதின கம்பெனிகள் எழுதப்பட்ட செய்திகள் எல்லாவற்றிலுமே பார்த்தீங்கன்னா இருக்கிற கம்பெனிகள் எந்த கம்பெனி வந்து எந்த ஸ்டாக்ஸை வந்து அடமானம் வைக்குது, அதானி ஸ்டாக் அடமானம் வச்சது, சிங்கப்பூர் இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் இருக்கு இல்லையா அங்கே இருக்கக்கூடிய அங்கே என்ன டிக்ளேர் ஆயிருக்கு, ரஷ்யாவில் இந்த கம்பெனியினுடைய வந்து முது கொலாட்டரலாக வச்சுட்டு எப்படி பணம் பெற்றார்கள் 200 மில்லியன், இது போன்ற விஷயங்கள் இது எல்லாமே வந்து அதிகாரபூர்வமாக சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய கம்பெனிகள் நிறுவனங்கள் தான். நீங்கள் இல்லாததை வந்து போட்டிங்கன்னா அடுத்த நிமிஷமே விளக்கம் கொடுத்து பஸ்ட் ஆகிடும், நிற்கவே நிற்காது. அதனாலதான் சொல்றேன், இருக்கிற இல்லாததை புனையப்பட்டு சும்மா வந்து கற்பனை கதைகளை அவுத்து பொதுவான மனிதா சொல்லிட முடியுமே தவிர, சும்மா நீங்க வந்து என்ன சொல்றேன், இப்ப நீங்க 30,000 கோடி அப்படின்னு அடிச்சு விடலாம், அண்ணாமலை அவர்கள் வந்து 70,000 கோடி அப்படின்னு அண்ணாமலை வந்து போன ஹெலிகாப்டர்ல ஒரு பெரிய சூட்கேஸ் உள்ள பணம் எடுத்துட்டு வந்தாங்கன்னு காங்கிரஸ் குற்றச்சாட்டு வச்சது ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அவர் கர்நாடகா தேர்தலுக்கு அங்க போய் ஹெலிகாப்டர்ல இறங்கினப்போ மோடி அவர்கள் வந்து சென்ற முறை பாராளுமன்ற தேர்தல் ஏதோ ஒன்றப்போ குஜராத் ஒரிசாவுக்கு போனப்போ அவர் வந்து ஹெலிகாப்டர்ல பெரிய பெட்டி ஃபுல்லு பணம் வந்ததுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை சர்ச்சையை கிளப்புனாங்க. அப்போ அது அதை சோதிக்கணும், அந்த சோதனை செய்யணும் அந்த ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்த ஒரு தேர்தல் பார்வையாளர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி உடனடியாக அந்த பணியிலிருந்து விலக்கு கொள்ளப்பட்டு அவர் வேறு இடத்துக்கு தூக்கிடிக்கப்பட்டார். இதெல்லாம் நடந்தது. அப்போ நீங்க இந்த அண்ணாமலை போன ஹெலிகாப்டர்ல வந்து பெட்டி ஒரு பெட்டியை தூக்கிட்டு போன மாதிரி ஒரு காட்சி இருக்கு. ஒரு காணொலி வந்து செய்திகள்ல பரவுது, அது ஏஜென்சிகளை வந்து எல்லா பல செய்தி நிறுவனங்கள் அதை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க, அது செய்திகளாக கேரி பண்ணாங்க. அப்ப அதுக்காக வந்து ஒரு பெட்டியில பணம் தூக்கிட்டு போனாருன்னு சொல்றது வந்து ரொம்ப எளிது. எப்படி வந்து இதை நிரூபிப்பீங்க, ஒண்ணு கையங்கலவமாக பிடிக்கப்படணும் இல்ல அதற்கு ஏதாவது ஒரு முகாந்திரம் இருக்கணும் இல்லையா, சும்மா யாரோ ஒருத்தர் ஒரு பெட்டியை வந்து நீங்க போற வண்டியில தூக்கிட்டு போறாங்கன்னா அதுக்காக அது அவரோட பணம் அதுல பணம் இருந்ததுன்னு சொல்றதே வந்து நிரூபிக்கிறது கஷ்டம். அது அந்த மாதிரி வந்து நீங்க குற்றச்சாட்டு அவ்வளவு எளிதெல்லாம் வச்சிட முடியாது. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், இதை வந்து அவரு ஃபேப்ரிகேட்டட் அப்படின்னு பிடிஆர் சொல்றார். ஓகே, ஆனா நடவடிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இவர் வேற யாரோ கட்சியில இருக்கிற ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கிறாரு அப்படின்னா கூட அது நம்ம பிரச்சனை இல்லை. அவங்க கட்சியில ஒருத்தர் பேரை டேமேஜ் பண்றதுக்கு இவர் எதிர்கட்சிக்காரரு, அவர் ஏதோ சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இவர் நம்ம தமிழ்நாட்டின் நிதியமைச்சர், அவருடைய பெயர் குறித்து அவர் பேசிய விஷயமா மக்கள் பணம் 30,000 கோடின்றதை சம்மந்தப்படுத்தி முதலமைச்சரும் அவருடைய குடும்பமும் இவ்வளவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது என்றால் கன்சர்ன் நம்ம எல்லாருக்குமே அதில் இருக்கு. அப்படி இருக்கும்போது நடவடிக்கை அப்படிங்கிறத அவர் தரப்புல இருந்தாவது எடுக்கணும். சாதாரண ஆள் நானே என்னை பற்றி யாராவது ஏதாவது தப்பாக சொல்லிட்டாலே உடனே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு போகிறது என்னுடைய இயல்பாக இருக்கும்ல, அது ஏன் பிடிஆருக்கு தோணலையா, அதை ஏன் அதை அவர் திட்டமிட்டு அது குறித்து பேசாமல் போறாரு, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. இது முதல் முறையும் கூட கிடையாது. ஏன்னா வந்து April 14 அந்த டிஎம்கே ஃபைல்ஸ்னு வந்து ரிலீஸ் பண்ணார்ல அண்ணாமலை, அப்பொழுது வந்து நேரடியாக முதலமைச்சர் மீதே குற்றச்சாட்டு வைக்கிறார். நீங்க உங்க கட்சி மேல வந்து 3,408 கோடி 1,418 கோடி அதுக்கு வந்து கல்வி நிறுவனங்கள் இருக்குன்னு சொன்னதுக்கு ஆர்எஸ் பாரதி சம்மன் அனுப்புறார். சரி, முதலமைச்சர் மீது நேரடியாக குற்றச்சாட்டு வைக்கிறார், அரசாங்கமே சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம். அமைச்சர் மீது இது போன்ற ஒரு விஷயம் சொன்னதுக்காக அரசாங்கமே கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வச்சே வந்து வழக்கு தொடுக்கலாமே, டெஃபமேஷன் ஃபைல் பண்ணலாமே, எது தடுக்குது? அதுதான் எனக்கும் சந்தேகம் இல்லை. நீங்கள் ஒன்று அவ்வளவு வந்து தீர்க்கமா வந்து சொல்றாரு, உறுதியா கேட்டகாரிகளா ரிஜெக்ட் பண்றாரு, இது போன்ற கருத்தை நான் யாரிடமும் நேரடியாவோ தொலைபேசி வாயிலோ பேசல அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தானே?
ஆனால் அதற்கு முதல் கொடுத்த அறிக்கையிலே ஒரு விளக்கம் சொல்கிறார், இந்த மாதிரி வந்து மான நஷ்ட வழக்குகள் வந்து வழக்கு தொடுக்குவதில் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை, டெஃபமேஷன் போகல அப்படின்னு சொல்லியிருந்தார். சரியே துண்டு போடுறாருன்ற மாதிரி அதுதான் அல்ல, அது உண்மையிலே அது நம்பிக்கையானவராக கூட இருக்கலாம். சரி, நமக்கு கூட பத்திரிகையாளர்களாக இந்த அவதூறு வழக்குகளில் நமக்கு நம்பிக்கை இல்லை, அதை நம்ம திட்டவட்டமாக என்றைக்குமே இது யார் செய்தாலும் அது திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி யார் செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஒரு சுதந்திர நாட்டில் ஒரு ஜனநாயக நாட்டில் கருத்துரிமைன்றது வந்து வந்து அப்சல்யூட்டாக இருக்கணுன்றதான் எனக்கு நம்பிக்கை, என்னோட தனிப்பட்ட நம்பிக்கை. நம்ம நாட்டில் அப்படி வந்து பத்திரிகையாளருக்கு தனிப்பட்ட சுதந்திரம் கிடையாது, இன்னும் சில வளர்ந்த நாடுகளில் இருக்கிற மாதிரி அந்த நாடுகள்லாம் வந்து பத்திரிகைகளுக்கு வந்து அப்சல்யூட் ஃப்ரீடம் உண்டு. நம்ம ஊரில் அது மாதிரி கிடையாது, அது இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். அதனால வந்து தனிப்பட்ட முறையில் அவதூறு வழக்குகளில் நமக்கு நம்பிக்கை இல்லையானாலும் இப்போ இங்கே அது வந்துட்டு இருக்கு. ஓகே, ஆனால் உங்களுக்கு அரசியல் ரீதியாக ஒரு சர்ச்சையை உண்டாக்குது, அரசாங்கத்தின் மீது நேரடியாக விமர்சனம் வைக்கப்படுது. அப்போ வந்து நீங்க நிச்சயமாக இது ஏதோ யாரோ ஒருவர் கட்சிக்காரர் யாரோ ஒருத்தர் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம், ஒரு நீங்க பிடிஆரே கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லையா? ஓகே, ஏதோ அந்த வழக்கை வந்து அரசாங்கமே வந்து எடுத்து பண்ணலாமே, பப்ளிக் ப்ராசிக்யூட்டரே வந்து அதை எடுத்து வந்து வழக்கை ஃபைல் பண்ணலாமே, வழக்கை விவாதமாகவே அந்த மாதிரி வழக்கு தொடர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னா நீங்க வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் அந்த நிலக்கு வழக்கு நிலுவையிலே தான் இருக்கும். ஆமா, நீங்க தனிப்பட்ட நபர் போட்டா கூட பின்னாடி வந்து வித்ரா பண்ணிக்கலாம், அந்த பிரச்சனை இருக்கும். ஆனா அரசாங்கம் தான் இப்ப முடிவெடுக்கணும். இப்போ நீங்க கேஸ் கேட்டு போட்டு போனா கூட அடுத்த வர அரசாங்கம் அதை தொடரலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அந்த அப்ப கூட அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தலாம். அந்த மாதிரி வழக்குகளை ஏன் தொடர மாட்டீங்க? நீங்கள் வந்து உண்மையிலேயே வந்து சிஎம்ஆர்எல் சார்பாக சென்னை மெட்ரோ ரயில் சார்பாக விளக்கம் கொடுக்கப்பட்டது, நாங்கள் 200 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்குச்சுன்னு சொல்லி குற்றச்சாட்டுக்கு 250 கோடி மிச்சம் செய்திருக்கிறோம் அன்று கையாண்ட யுக்தியால் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு முதலமைச்சர் மீது நேரடியாக குற்றச்சாட்டு வரும்போது ஏன் இந்த அரசாங்க நடவடிக்கை எடுக்கல? உங்களுடைய அமைச்சர் மீது வந்து அமைச்சர் வந்து உங்களுடைய முதலமைச்சருடைய குடும்பத்தார், அதுவும் குடும்பத்தார் மட்டும் இல்லை ஒரு அமைச்சரும் கூட, உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர், அவர் மீதும் குற்றச்சாட்டு வைக்கும் மாதிரி பேசுற மாதிரி ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப உண்மையிலே அது ஃபேக்னா அதை மாநில பாஜகவுடைய தலைவர் வந்து தொடர்ந்து ரிலீஸ் பண்றாரு, நீங்க ஏன் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றீங்க? உண்மையிலே அது ஃபேக்னா நடவடிக்கை எடுக்க வேண்டியது. அப்ப அந்த சந்தேகம் வருமா இல்லையா? நீங்க வந்து என்ன வந்து ஒரு அறிக்கை கொடுத்தீங்க, விளக்கம் கொடுத்தீங்க, இன்னொரு ஆடியோ வேற இன்னொன்னு போட்டதுக்கு அப்புறம் இந்த வந்து விளக்கம் கொடுப்பீங்களா? என்ன நடவடிக்கை எடுக்கலாமே? திமுக அரசியல் களத்தில் இந்த ஆடியோ விஷயத்த பேசும் பொருள் ஆக்க வேணாம்னு முடிவெடுத்து இதை சைட்லைன் பண்ண பாக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கவா? இல்ல, நீங்க அப்படின்னா வந்து விளக்கம் எது கொடுக்குறீங்க? நீங்க உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ பொதுத்தளத்தில் லைவாக தானே வச்சிருக்காங்க, சமூக ஊடகங்கள் வந்துருச்சுங்க. இப்போ நீங்க முன்ன மாதிரி வந்து கன்வென்ஷனல் மீடியா இருக்கு இல்லையா, அவங்கள மட்டும் வச்சுட்டு எல்லாம் வந்து ஒரு விஷயத்த வந்து அமைக்கிற முடியாது. ஓகே, நீங்க வந்து நியூஸ் ஆக்காதீங்க அப்படின்னு ஒட்டி எல்லாம் வந்து பண்ண முடியாது, அது மட்டும் வந்து சாத்தியம் இல்லை. சமூக ஊடகங்கள்ல பேசு பொருளா தான் இருக்கும், அது ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு அது பத்திக்கிட்டே அது வந்து அணையாத தீயா தான் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால நீங்க அரசாங்கங்கள் நீங்க என்னதான் சென்சார்ஷிப் கொண்டு வந்தாலும் சரி, ஒன்றிய அமைச்சர் அரசாங்கம் இருந்தாலும் சரி, மாநில அமைச்சர் அரசாங்கமா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் மக்களை வந்து சென்சார் பண்றதுன்றது இப்போ அவ்வளவு எழுதி கிடையாது, பண்ண முடியும். ரூத்லெஸ்ஸா ஒரு சர்வாதிகார போக்கோட பண்ணா பண்ணலாம், ஆனால் அப்படி பண்ணுறாங்கன்னு யாரும் சொல்லலை. டெல்லியில் வந்து ஆல்ரெடி வந்து ஆக்ட் அமெண்ட் பண்ணி ஒன்றிய அரசு தான் சொல்லுது, பிஐபி ஃபேக்ட் செக் பண்ணி அரசாங்கத்துக்கான செய்தியை வந்து அவங்க பார்த்து ஃபேக்ட் செக் பண்ணி ஃபேக் நியூஸ்னால் அதை புல் டவுன் பண்ணிடணும், எடுத்துடணும்னு சட்டம் திருத்தம் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க அவங்க. ஸோ எல்லாவற்றையுமே தங்களுடைய கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வரணும், செய்தி மக்கள் எது நுகரணும், சமூக ஊடகங்கள் முதற்கொண்டு எல்லாமே தங்களுடைய கட்டுப்பாட்டு வரணுன்ற அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சுதந்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சமூகம் நம்ம ரிலேட்டிவ் டேர்ம்ஸில் பேச வேண்டியதாக இருக்குது, மாதிரி கருத்துரிமையே கூட அவ்வளோ மோசமான நிலைமைக்கு இந்த அரசு ஜனநாயகம் போயிருச்சான்றது ரொம்ப வேதனையாக வெக்கக்கேடான விஷயம். ஆனால் நீங்கள் பொதுத்தளத்தில் பகிர்ந்து கொண்டுட்டு இருக்கும்பொழுது மக்கள் மத்தியில் குறிப்பாக சமூக ஊடகங்கள் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது இப்போது சோசியல் மீடியாவில். அப்போ நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும், நீங்கள் வந்து பொய்யன்னு நீங்கள் அவ்வளோ நம்புறீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட்டை கொடுக்க வேண்டியதானே. டிஎம்கேக்காக டிஃபெண்ட் பண்ணுறவங்களே கூட எங்க நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்காவது ஒரு பாயிண்ட் இருக்கணுங்கிறது சூழல் இருக்குல்ல. அது டிஎம்கே டிபெண்ட் பண்றது தான் பண்ணணும். ஆனால் நான் சொல்றேன், பொதுமக்கள் ஒருத்தர் நமக்கு ஒரு நம்பிக்கை, நீ அவ்வளவு உண்மை அது பொய்ன்னு வந்து திட்டவட்டமா சொன்னா அப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே, சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. எல்லா வாட்டையும் எதுக்கு தயங்குறீங்க? இது இயல்பான வந்து சந்தேகம் தானே எல்லாருக்கும் வர்றது தானே. நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன் எனக்கு அது நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்ப அடுத்த ஆடியோ நீ இன்னும் இருக்குன்னு வேற சொல்றாங்க, அடுத்த ஆடியோவில் இன்னும் டேமேஜிங்கா ரொம்ப டேமிங்கா ஏதாவது ரெண்டு விஷயம் சொல்றதுன்னு வச்சுக்கோ, இதே போற வருது அப்போ என்ன சொல்லுவாரு, இதே மாதிரி வந்து ஃபேக் வீடியோ ஃபேக் ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு இதையே சொல்லிட்டு இருக்க போறீங்களா? நம்ம சட்டத்துல இதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் அதை கட்டுப்படுத்துறதுக்கும் வழி இருக்கா சார்? நிச்சயமா இருக்கு. நீங்க இப்போ ஒரு சில வழக்குகள்லயே பாத்தீங்கன்னா இந்த வழக்கு வந்து விசாரணை நடந்துட்டு இருக்கும் போது இது குறித்த செய்திகளை பிரசரிக்க கூடாதுன்னு அது வந்து உண்மையிலேயே
இந்தியா அரசு சட்டம் கொடுத்துருக்கிற சுதந்திரத்து பேச்சுரிமைக்கு கருத்துரிமைக்கு எதிரானது. ஓகே, உயர்நீதிமன்றங்களே சில இடங்களில் வந்து இந்த வழக்கு குறித்து வந்து கருத்து பேசக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து விஷயத்தில் சொன்னாங்க. எதுங்க கள்ளக்குறிச்சி விவகாரத்துலையும் அதில் ஒன்று. இப்போ கடைசியாக இந்த லோகாயுக்தா போய் வந்து பெங்களூரில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சி பிஜேபியோட எம்எல்ஏவுடைய மகன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு போர்டில் மெம்பராக இருக்கார், அவர்கிட்ட 8 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டது, அது குறித்த செய்தி வந்து பிரசுரிக்கப்பட்டது. இது போன்ற சர்ச்சை ஏற்பட்டப்போ பல்வேறு செய்தி நிறுவனங்கள் வந்து அது குறித்து செய்தி வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க உயர்நீதிமன்றமும் அதை ஒன்று உத்தரவு போட்டதுன்னு நினைக்கிறேன். அதில் முன்னணி ஊடகங்கள் எல்லாருமே அதில் பெட்டிஷன் அதுக்கு எதிர்க்காக எதிர்த்து வழக்கு தொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இது போன்ற இருக்குது. இதில் நான் பத்திரிகைலாம் நான் நிச்சயமாக ஒத்துக்க மாட்டேன், எனக்கு அதில் நம்பிக்கையே இல்லை. எனக்கு இப்பவும் வந்து இதுல வந்து நான் உடனே வந்து பிடிஆர் வந்து கேஸ் போட்டு யாரையும் செய்தி போட விடக்கூடாதுன்னு பத்திரிகையாளரே சொல்றாருன்னு நினைச்சிடாதீங்க. நான் வந்து எல்லாமே சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கணும், எல்லாம் வெளிப்படையோட இருக்கணும், ஓப்பனா பேசுங்க. நாம சொல்றது பொய்யனா வழக்கு போட வேண்டியதானே, அதான் கேட்கணும். ஒருத்தர் ஒரு வந்து ஒரு பொய்யான வந்து ஆடியோவை கிரியேட் பண்ணி நாலு டப்பிங் ஆர்டிஸ்ட் அடிச்சு ஏதோ ஒன்று பண்ணி இல்லை ஒரு சாஃப்ட்வேரை வச்சு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு ஃபேக் ஆடியோ போட்டு என்ன வேணால் சர்ச்சைகள் போடலாம். இன்னைக்கு நீங்கள் அமைச்சரை பற்றி பேசுறீங்க, ஒரு கட்சியை பற்றி பேசுறீங்க, பரவாயில்ல. இதே வந்து சமூகத்தில் அமைதியை குலைக்கிற விஷயமா வந்து ஏதாவது போட்டால் அது அதோடைய அதுக்கு கொடுக்கக்கூடிய விலைன்றது ரொம்ப ஜாஸ்தி. அப்பயும் இதே மாதிரி வீடியோவை மட்டும் போட்டுட்டு அமைதியாகவும் இருக்க முடியாது இல்லை. நீங்கள் என்னாச்சு இப்போ அந்த வட இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பிரச்சனையில் அப்போ என்னாச்சு? எங்கேயோ நடந்த ஒரு சர்ச்சை, தமிழகத்தில் தாக்கப்படுகிறார்கள், வடமாநில தொழிலாளர்கள் கொல்லப்படுகிறார்கள், ஒரு போலியான ஒருத்தன் வந்து ஒரு ரெண்டு பேர் அதில் ஒரு பிஜேபியை சேர்ந்த ஒரு நபர் வந்து வட இந்தியாவில் பீகார்லேயும் உத்தரப்பிரதேஷ்லையும் போட்டதில் எவ்வளோ பெரிய இஷ்யூவாக வந்து பற்றிக்கிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்களுக்கு தலையிட்டு தமிழ்நாடு அரசும் பீகார் அரசும் சேர்ந்து தலையிட்டு அங்கேருந்து குழு வந்து பார்வையிட்டு அது உண்மை இல்லைன்னு தெரிவிக்கிறதுக்கு எவ்வளோ பிரச்சனையா வச்சுக்கிறீங்களா? ஆமாம், அதுக்குள்ளே எத்தனை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது, தொழில் நிறுவனங்களோட அவங்களோட முதலீடுகள் எல்லாம் எவ்வளவு பாதிக்கப்படுது, உற்பத்தி பாதிக்கப்படுது இல்லையா? அப்போ இது போன்ற எல்லா விஷயத்தையும் இப்படி விட்டுட்டு போக முடியாது. இது உங்களுக்கு பொலிட்டிக்கல் நீங்கள் நடவடிக்கை இருக்காமல் போகலாம், அதுக்கான விலையை வந்து உங்கள் கட்சி கொடுக்க போகுது, நீங்கள் தனிப்பட்ட நபர்கள் சந்திக்க போகிறீங்க அதோட எதிர்வினைய. ஆனால் சமூகத்தில் இதே மாதிரி ஒரு பாதிப்பு எடுத்து அப்போ சும்மா இருக்க முடியாது இல்லையா? அப்போ இது போன்று உண்மையிலேயே அது தவறாக இருக்குது அப்படின்னா அப்போ அந்த தவறை செய்கிறவர்களை போலி வைவு ஆடியோக்களை உருவாக்கி சர்க்குலேட் பண்ணி ஒரு ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக அந்த அந்த வடமாநில தொழிலாளர்கள் சர்ச்சையிலையும் அதாச்சு. கடைசியில் வந்து அந்த பாஜக சேர்ந்தவர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு, வருத்தம் தெரிவித்து இது போன்ற வந்து பிரச்சனைகள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டை அவர்களை திட்டிருக்கு, உச்சநீதிமன்றம் வரைக்கும் அது போயிருக்கு. அப்போ இந்த மாதிரி நபர்கள் உயர்நீதிமன்றம் சாரி, ஸோ இந்த மாதிரியான நபர்கள் வந்து ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக ஒருத்தர் பண்ணுறாங்கன்னா அப்போ இது வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டி. பொய்யான ஆடியோவை ஒருத்தர் பேரில் வந்து போலியை வந்து பரவ விட்டு ஒரு அரசியல் ஆதாயத்தை இது வந்து இதுக்கு பேர் வந்து ஃபோர்ஜரி. இது அப்போ ஃபோர்ஜரி பண்ணால் நடவடிக்கை எடுத்தான தீரணும் அரசாங்கமும் நீங்கள் நேர்மையாக அதான் சொல்கிறோம், அதுதான் சொல்கிறோம். நேர்மையான விஷயத்தை உண்மையிலேயே ஒரு ஆடியோ இருந்து அதை போடக்கூடாதுன்னு வந்து யாருமே தடுக்க முடியாது, அது அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஆடியோ உண்மையாக இருந்தால், ஒரு வீடியோவோ ஆடியோவோ உண்மையாக இருந்தால் அதை போடக்கூடாதுன்னு யாருமே தடை பண்ணக்கூடாது, அதில் நம்பிக்கை உள்ளவன் முழு சுதந்திரம் இருக்குது, நாட்டில் எந்த கருத்து வேணாலும் பேசலாம் அப்படின்னு சட்டத்துக்கு உட்பட்டு. அப்போது இது போன்ற ஒரு விஷயத்தில் ஒரு போலியான ஆடியோ இருக்குது, நீங்கள் அவ்வளோ நம்பிக்கையான அப்போ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்ல, கேடுக்க மாட்டேன்றீங்க. ஓகே, அப்போ வந்து ஒரு 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 மக்களில் ஒருவனாங்க வந்து எல்லோருக்குமே இயல்பாக ஒரு சந்தேகம் வேணும் இல்லையா, ஒரு உண்மையிலேயே இவங்க வந்து அதை பேசியிருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகம் எழுந்ததானே செய்யும். அதை நீங்கள் வந்து தணிக்கிற வரைக்கும் வந்து எப்படி வந்து உங்களை நம்புவாங்க? ஓகே, டெக்னாலஜி ரொம்ப அதிகமாக வளர்ந்துருச்சு சார். இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் களமும் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் களமும் அது சந்திக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய மீடியமும் வேறு வேறாக மாறி இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நேச்சரில் இப்போ வெளிவரக்கூடிய இந்த ஆடியோக்கள் குறித்தான அரசியலும் அது குறித்தான விவாதமும் அது மக்கள்கிட்ட பேசு பொருளாக மாறுவதும் இது எந்த அளவுக்கு ஆரோக்கியமான அரசியல் சூழலை டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? இது நிச்சயமாக இதெல்லாம் ஆரோக்கிய அரசியலே கிடையாதுங்க. இது உண்மையான ஆடியோவோ பொய்யான ஆடியோவோ, பொய்யான ஆடியோனா ரொம்ப கேவலம், உண்மையான ஆடியோன்னு சொன்னால் இருந்தாலும் கூட இது வந்து உண்மையிலேயே வந்து அது ஒரு விரும்பத்தக்க டிசைரபிள் வே ஆஃப் டூயிங் பாலிடிக்ஸ் கிடையாது, அது விரும்பத்தக்கது கிடையாது. அரசியல் என்பது வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். நீங்கள் வந்து கொள்கை ரீதியாக நேரடியாக வந்து முரண்படலாம், உங்களுடைய கொள்கையை வலுவாக எடுத்து வைக்கலாம், இவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டலாம். ஆனால் வந்து ஒரு 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 தனிப்பட்ட நபர் வந்து பேசக்கூடிய பேச்சுக்களை இல்லை ஒரு 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 க்ளோஸ் பண்ண ஒரு க்ளோஸ் டோருக்குள்ளே ஒரு கன்ஃபைன்டு பிளேஸில் ஒரு நாலு நபர்கள் பேசக்கூடியதை டேப் பண்ணி எடுத்து போடுவது என்பது ரொம்ப கீழ்த்தரமான மலிவான அரசியல், அது எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஓகே, அது ரொம்ப வந்து சீப்பான ஆக்ட் அது. ஓகே, நீங்கள் அது அது வந்து பக் பண்ணி வச்சு பண்ணுறதாகட்டும் இல்லை கேமரா செட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறதாகட்டும் இது இது இதனால பெரிய பொலிட்டிக்கல் கெயின்லாம் கிடைச்சிடாது. அப்போதைக்கு வந்து இதோட ஷெல்ஃப் லைஃபே பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு பேசுபொருளாக இருக்கும்,
நான் அதுக்குதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இதுல எந்த பெரிய குற்றச்சாட்டுகள்லாம் இதுல கிடையாது. ஒரு கட்சி நடத்தும் விதம், திமுக நடத்தும் விதம் கொடுத்து அதுல இருக்கக்கூடிய ஒரு நபரே வந்து அவர் விமர்சனம் செய்ததாக ஒரு குற்றச்சாட்டு, அவ்வளவுதான். அதை தாண்டி அதுல வந்து விசாரணை செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதுல பார்க்க வேண்டியது அது பொய்யானதா உண்மையானதா. பொய்யா இருந்தா யார் சர்க்கல் பண்ணாங்களோ அவங்க மேல சட்ட ரீதியாக கடுமையான நடவடிக்கை இருக்கணும். சட்டத்துக்கு உட்பட்டு என்னென்ன விதிகள் இருக்கோ அதன்படி, அதில் அதை தாண்டி வந்து இதுல ஒண்ணுமே கிடையாது. ஆனால் இப்ப அரசியல் வந்து எந்த அளவுக்கு மலிவா போயிடுச்சு அப்படின்னா, ஒருத்தர் அங்கு அந்தரங்கத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து எடுத்து பதிவு செய்து, அது ஆடியோவோ வீடியோவோ பதிவு செய்து எடுத்து வெளியிடுவது என்பது, இந்த ட்ரெண்டு வந்து சமீப காலமாக வந்து தமிழ்நாட்டிலையும் வந்து பரவிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கறோம். குறிப்பிட்டு நான் கேட்க விரும்புறது, பிஜேபியில அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் வருகைக்கு பிறகு தங்கள் கட்சிக்கு உள்ள இருக்கக்கூடியவர்களே வெளியில வந்து கதறி இது ஆடியோ அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ரொம்ப பிரச்சனையா இருக்கு, இது போற இடம் சரியில்லை அப்படின்னு வார் ரூம் குறித்தெல்லாம் பேசு பொருளாக்கி அதை நம்ம செய்திகள்லையும் பார்க்க முடியுது. இந்த நேச்சர் அங்கிருந்து அப்படியே இப்ப திமுக பக்கமும் அந்த உளவு வேலைகள், அதில் இன்னும் 1000 ஆடியோக்கள் நாங்கள் வெளியிடுவோம் கொள்ளுவோம், வெளியிடுறதே அண்ணாமலை தான், அவரோட ட்விட்டர் ஹேண்டில் இருந்தா வருது, உண்மையா பொய்யாங்கிறது ரெண்டாவது, விசாரணை வரலாம், ஆனா வெளியிடுறதே அண்ணாமலை அப்படின்னும் போது, இந்த அரசியலை வச்சு பார்க்கும்போது அண்ணாமலையை ரொம்ப அண்டர்எஸ்டிமேட் பண்றோமோ, அவர் வேற ஒரு கேம் பிளானோடு இந்த தமிழக அரசியல் சூழலை நகர்த்தி எடுத்துட்டு வர்றாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அது சரியா? இல்லை, நிச்சயமா அது உண்மையிலேயே வந்து விரும்பத்தக்கது கிடையாது. அது வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் இது தமிழ்நாடு, அவர் ஈவன் அண்ணாமலை அவருக்கே நல்லது கிடையாது. நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ரெக்கார்ட் பண்றீங்கன்னா உங்களே ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல அடிப்படையில் உண்மையாக ஒரு விஷயம், ஒருவேளை இந்த ஆடியோ வந்து உண்மையாவோ, அதுலேயும் குறிப்பாக அது வந்து ஒரு ஒரு டெலிஃபோன் கான்வர்சேஷனாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு தொலைபேசி உரையாடலாக இருந்ததுன்னா, அன்லஸ் அந்த நபர் வந்து யாரோ அது அதர் எண்டில் பிடிஆரோட ஒரு சொல் பேசுறதாக சொல்லக்கூடிய நபர் உண்மையாக ஒருவேளை இருந்தால், அந்த நபர் வந்து ரெக்கார்ட் பண்ணி அவர் வெளியிட்டு இருந்தால் இவரோட பேட் ஜட்ஜ்மெண்ட், எந்த நபர்களை வந்து நம்புவதில் வந்து இவரோட மிஸ்கால்குலேஷன், பொலிட்டிக்கல் மிஸ்ஜட்ஜ்மெண்ட்னு பிடிஆரை சொல்லலாம். ஒருவேளை தொலைபேசியில் உரையாடுறது வேறு யாரோ ஒருத்தர் வந்து அதை டேப் பண்ணி எடுத்தாங்கன்னா அது பெரிய குற்றம், அது லார்ஜர் கான்ஸ்பிரசி அதில் இருக்குது. ஏன்னா ஒரு ஆளுகின்ற ஒரு நாட்டினுடைய ஒரு மாநிலத்தினுடைய நிதியமைச்சருடைய உரையாடல் வந்து ஒட்டு கேட்கப்பட்டது அப்படின்னா, இது 2008 ஒரு பெரிய சர்ச்சையாச்சு உங்களுக்கு தெரியும், அன்றைய திமுக ஆட்சி வந்து அதுக்கு பெரிய விமர்சனத்துக்கெல்லாம் வந்து அது பதில் சொல்ல வேண்டியது. அப்போ பெகாசஸ் வரைக்கும் அதான பிரச்சனை, அதுதான் சொல்கிறேன். அது போல் ஏதோ ஒரு, ஏன்னா இப்போ தொழில்நுட்பம் வந்து எல்லாத்தையும் ஒட்டு கேட்குறக்கு வசதி ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ நம்ம வந்து என்கிரிப்டட் மெசேஜ்னு நினைக்கக்கூடிய வாட்ஸ்அப்பையே வந்து பக் பண்ணிக்க முடியும், அதையே வந்து ஹேக் பண்ண முடியுன்றதுக்கெல்லாம் தொழில்நுட்பங்கள்லாம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி மேல்வேர் மூலமாக இல்லாத கணினியில் நம்மளே பிளான் பண்ணி ஒருவரை வந்து சிக்க வைக்க முடியும்னு, பல இந்த பீமகராகன் கேஸில் வந்து அந்த கைதான பல்வேறு வந்து ஆக்டிவிஸ்ட்டுகள் எல்லோருமே மால்வேர் பிளான் பண்ணி பண்ணாங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஃபாரன்சிக் லேபில் ஆய்வு செய்யப்பட்டு இது பிளான் பண்ணப்பட்ட எவிடன்ஸ்னு செய்திகள்லாம் வந்திருக்கு. அதனால் எதுவுமே வந்து சாத்தியம் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் ஏஜில். ஆனால் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இது ஒருவேளை வந்து பக் பண்ணியிருந்தாங்க இல்லை ஹேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவரோட ஃபோன் டேப் ஆயிருந்தது அப்படின்னா, அப்போ அமைச்சருடைய ஒரு கான்வர்சேஷன் உண்மையாக இருந்தால், திருப்பி நான் வந்து ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன், அப்படி ஒருவேளை உண்மையாக இருந்தால் அப்போ அது சீரியஸாக விசாரிக்கப்பட வேண்டியது. அதே போல் இந்த ஆக்சஸ் வந்து இந்த ஆடியோ எப்படி வந்து அண்ணாமலை அவர்களுக்கு போச்சுன்றது விசாரணைக்கு உட்படுத்த வேணும் ஒருவேளை உண்மையாக இருந்தால். இல்லை அப்படின்னா போலியாக தயாரிக்கப்பட்டதுன்னா, அப்போது ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக ஒரு பொலிட்டிக்கலில் ஒரு ஃபேக்ட்ரியை இப்போ ஒர்க் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். அதனால் வாட்ஸ்அப் ஃபேக்ட்ரி, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போது போலியான ஆடியோக்கள் தயாரிக்கப்பட்டு இது போன்று சித்தரிக்கப்பட்டது அது பொய்யாக இருந்துச்சுன்னா, அப்போ அதுவும் வந்து தீவிரமாக விசாரிக்கப்படணும். அது வந்து உண்மையிலேயே வந்து அது கிரிமினல் அரசியல், அது அது நல்ல அரசியல்லாம் கிடையாது, அது கிரிமினல் ஆக்டிவிட்டி. போலி ஆடியோக்களை பரவ விட்டு வந்து அரசியல் ஆதாயம் தேடி, நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், பிடிஆர் அவர்கள் வந்து பிஜேபி பேசக்கூடிய அந்த இந்துத்துவ அரசியலையும் அவர்கள் பேசக்கூடிய கொள்கைகளையும் வந்து ஒரு அறிவுத்தளத்தில், அதுவும் தேசிய அளவில் ஆங்கில மொழியில் நுனிநாக்கில் பேசக்கூடிய ஆங்கிலத்தில் அவர்களுடைய கொள்கைகளையும் அவர்கள் பேசக்கூடிய விஷயங்களையும் தகர்த்தெறியக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் அட்வொகேட் ஆஃப் டிரவிடியன் பாலிடிக்ஸ் அவர். ஓகே, இப்போ திமுக பேசக்கூடிய டிரவிடியன் மாடல் அண்ட் டிரவிடியன் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சமூக நீதி, பெரியார் அண்ணா அவர்கள் பேசக்கூடிய நீதி கட்சி, இந்த அரசியலை வந்து ரொம்ப வலுவாக முன்னெடுக்கக்கூடிய ஒரு தலைவர். டிஎம்கேவுக்கு வந்து ஒரு பான் இண்டியன் அப்பீல், இவர் வந்து தான் வந்துச்சுன்னு சொல்லலை, முன்பே வந்து ஒரு பெரிய கட்சி தான். இன்னைக்கு இருக்கிற மீடியம்ல அந்த அறிவுத்தளம் இருக்கு இல்லையா, தேசிய அளவில் அந்த அறிவுத்தளத்தில் வந்து ஒரு ஒரு அக்செப்டபிலிட்டியையும் ஒரு ஒரு இதுக்குன்னு ஒரு பெரிய மைலேஜ், ஒரு அட்ராக்ஷனை கிரியேட் பண்ண ஒரு ஒரு பர்சனாலிட்டி. ஒரு ஜான் ரீஸ், எஸ்தர் டஃப்லோ, ரகுராம் ராஜன், அரவிந்த் சுப்பிரமணியம், இது போன்ற முன்னணி அறிஞர்கள் எல்லாம் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சருக்கு, எக்கனாமிக் அட்வைசரிக்கு, கவுன்சிலுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நபர்.
சர்வதேச அரங்கில் பாராட்டக்கூடிய நபர்களை வந்து ஒரு மாநிலத்தினுடைய பொருளாதார ஆலோசனை குழுவுக்கு கொண்டு வரக்கூடிய நபர். அந்த ஸோ இது போன்ற விஷயங்கள் அப்பாயிண்ட் பண்ணதே தேசிய அளவில் பெரிய பேசப்பட்ட பொருளாச்சு. அப்போது தேசிய அளவில் வந்து டிரவிடியன் மாடல்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் ஒரு வாரத்தில் குஜராத் மாடல் பேசப்பட்டது என்று டிரவிடியன் மாடல் அப்படின்ற விஷயத்தை பேசுகுரலாக்கி பிஜேபியினுடைய அந்த மதவாத இந்த சமூக நீதிக்கு எதிரான அரசியல்னு சொல்லப்படுகிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, சனாதன அரசியல், இதையெல்லாம் தகர்த்தெறியக்கூடியவர், அவர்களுடைய வளர்ச்சின்ற முழக்கத்தை வந்து தகர்த்தெறிஞ்சு அவர்கள் கொடுக்கக்கூடிய புள்ளி விவரங்களையே வைத்து தகர்த்தெறியக்கூடிய ஒரு பெரும் முன்னணி பிரச்சாரகன்னு கூட சொல்லலாம். நான் அவங்க பாஷையில் சொல்லணும்னா அவர் வந்து பிடிஆர். ஓகே, ஸோ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் வந்து அவரோட அந்த பிடிஆர் செட் பண்ணக்கூடிய நரேட்டிவ் திமுகவிற்கு அந்த சமூக நீதி பெரியார் அம்பேத்கரியல் பேசக்கூடிய அந்த அந்த நரேட்டிவிற்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ப்ரொபோனண்ட்டாக இருக்கிறது வந்து பிஜேபி விரும்பலை. ஸோ அவர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பிடிஆர் அவர்களையும் பலுகடிக்க செய்யணும், அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த திமுக இருக்கக்கூடிய அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சலுகைகள் இருக்கு இல்லையா, இல்லை அவரோட அந்த அவரோட அந்த ஈர்ப்பு அதை வந்து குறைக்கணும். அதே சமயம் திமுகவையும் வந்து அரசியல் ரீதியாக ஒரு தேர்தலுக்கு ஒரு உள்ள லோக்கல் பாடி லோக்சபா எலெக்ஷனுக்கு ஒரு வருஷம் முன்னாடி அவர்களையும் வந்து கொஞ்சம் வீக்கன் ஆக்கணும் அப்படின்னு ஒரே கல்லில் ரெண்டு மாங்க அதான் டூ பேர்ட்ஸ் இன் ஒன் ஸ்டோன் அவ்வளோதான். அதற்காக வந்து ஒரு நல்ல ஒரு யுக்தியாக இந்த போடிகளை வைத்து ஒருவேளை அது போலியாக இருந்திருந்தால் அது வந்து குற்ற நடவடிக்கை, அது அது கிரிமினல் ஆக்டிவிட்டி, அதையும் தீவிரமாக விசாரிக்கணும். ஆனால் இது ரெண்டுமே வந்து ஒரு என்ன சொல்றது ஃபாரன்சிக் எக்ஸாமினேஷன்ல தான் உறுதி செய்ய முடியும். ஆல்ரெடி அவர் போட்டு சில விஷயங்கள் சமூக வலைதளங்களில் சிலர் அதை ஆய்வு செய்து வந்து அதில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சிஸை வச்சே வந்து அது போலியாக ஜோடிக்கப்பட்டது அப்படின்ற சிலர் சொல்லியிருக்காங்க. அதை வந்து அதிகாரப்பூர்வமான முறையில் வந்து அரசாங்கம் வழக்கு தொடர வேண்டியதானே, அப்போ வழக்கு ஒருவேளை வழக்கு தொடர்ந்தா அது வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படும், விசாரணைக்கு உட்படுத்தா தெரிஞ்சு போயிடும். அதை செய்தால் வந்து நமக்கு எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சிடும் இல்லையா, யார் தவறு இழைத்தார்களோ அவர்கள் வந்து அதுக்கான தண்டனையை வந்து அனுபவிச்சுட்டு போறாங்க. ஓகே, ஒரு நீண்ட உரையாடல் பேரலையோடு இணைந்து உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்துவதற்கு மிக்க நன்றி. நன்றி.